கோலி டாக் கோலிவுட் நியூஸ் ஆக்ஷன் சொல்ல தயாராயிட்டாரு சிம்பு தேவன். துப்பாக்கியை தொடர்ந்து விஜய் ஏஆர் முருகதாஸ் இணைஞ்சிருக்கும் கத்தி படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்த போதிலும் இடையில சில அமைப்புகள் ஏற்படுத்தின சர்ச்சையினால படப்பிடிப்புக்கு கொஞ்சம் வேகத்தடை ஏற்பட்டது. அதனாலதான் இறுதிக்கட்ட வேலைகள் கடைசி நேரத்துல தடபோலெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் தணிக்கை குழுவுக்கு கூட பின்னணி இசையை முடிக்காமலேயே அனுப்புனாங்க. இந்த நேரத்துல தீபாவளிக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி வெளியாவதற்கான சூழ்நிலை இருந்த போதும் வேலைப்பாடுகள் முடியாததுனால தீபாவளி அன்னைக்கு வெளியிடவே முடிவு செஞ்சிருக்காங்களாம். இந்த நிலையில விஜய் நடிக்கும் 58வது பட வேலைகளும் இன்னொரு பக்கம் துரிதமா நடந்துகிட்டு இருக்கு. விஜயோட ஸ்ருதி ஹாசன் ஹன்சிகா ஜோடி சேரும் அந்த படம் சரித்திர பின்னணியில உருவாறதுனால மகாபலிபுரத்துல 100 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு பிரம்மாண்ட செட் அமைக்கும் பணியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே சிம்புதேவன் வடிவேலுவை வச்சு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசின்ற சரித்திர படத்தை எடுத்தவருன்ற போதும் விஜய்க்கு இதுதான் முதல் சரித்திர படமா. மேலும் முதல் கட்ட படப்பிடிப்பை கேரளாவில் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் தயாராகிட்டு இருக்கு. இப்போ விஜய் போனா கூட ஆக்ஷன் சொல்றதுக்கு சிம்புதேவன் தயார் தானா? ஆனா விஜய் தான் கத்தி முதல்ல திரைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் முழு வீச்சுல இறங்கலான்னு அவரை வெயிட் பண்ண சொல்லியிருக்காராம்.